எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காரிய தடையை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை உங்களுக்கு தடையே இல்லாத ஒரு ஆனந்தமான வாழ்வு இந்த பரிகாரத்தின் மூலமாக கிடைத்திடும் அப்படிங்கிறதுல துளியளவிற்கு கூட ஐயம் இல்லை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் ஆசை உண்டு தினம் தினம் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஆனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தடையானது வந்துட்டே இருக்கும் இவ்வாறு ஏற்படக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இது அமைகிறது அதே மாதிரி அப்பொழுதே அதாவது உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற ஒரு பரிகார முறையாக இது அமைகிறது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அற்புதமான ஆன்மீக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த இஞ்சி அப்படிங்கிறது அற்புதமான ஒரு மருத்துவ குணங்களை கொண்டது அதாவது நாட்டு மருத்துவத்துல இஞ்சி எடுத்து தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேன்ல ஊற வச்சு தினம் ஒரு பீஸுங்கிற விதத்துல காலையில சாப்பிட்டுட்டு வர பட்சத்துல இதயம் பலப்படும் உடல் உடலே பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடையும் ரத்தம் சுத்தமாகும் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நோயே வராதுன்னு நாட்டு மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்த இஞ்சிக்கு மருத்துவ குணம் இருக்குதுங்கிறத நாம கூடாது இந்த மருத்துவ குணத்தில் அற்புதமான சக்தியினை கொண்ட இந்த இஞ்சியினை கொண்டு எப்படி நம்மளினுடைய காரியத்தடையை நீக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நாம செய்ய போறோம் இதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா சுக்கு அதாவது சார் நீங்கள் இஞ்சி சொல்றீங்க உடனே சுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சி வந்து நல்லா ட்ரை ஆச்சுன்னா சுக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த சுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் இல்லைன்னா கடைகளில் சுக்கு பொடி அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் அந்த சுக்கு பொடியை வாங்கிட்டு வந்துடுங்க இவ்வாறு வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்களுடைய வீட்டை கூட்டி சுத்தம் செஞ்சுட்டு அதாவது உள்வாசலையும் கூட்டிக்கலாம் வெளிவாசலையும் கூட்டிக்கலாம் இப்படி நீங்கள் சாதாரணமாக டெய்லி கூட்டுவீங்க இல்லையா அப்படி கூட்டிட்டு ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீரிலே ஒரு சிட்டிக அளவுக்கு சுக்குத்தூளை போடுங்க சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும் போட்டு நல்லா அந்த தண்ணீரை வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியிலையும் தெளியுங்கள் மூளை முடுக்குகளிலும் அந்த தண்ணீரை தெளியுங்கள் இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அத்துணை பிரச்சனைகளும் முழுமையாக நீங்கும் காரிய தடை அப்படிங்கிறதே இருக்காது அதே மாதிரி உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுவதை பார்க்க முடியும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் விலகுவதை உங்களால பார்க்க முடியும் எப்பேற்பட்ட பண கஷ்டமும் விலகுவதை பார்க்க முடியும் சரிங்க எங்களால சுக்கு பொடியை வச்சு இதை செய்ய முடியல உடனே எங்ககிட்ட இல்லை வேற ஏதாவது அடிஷ்னல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லாத சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி நீங்க தோல்சி விட்டு இஞ்சை வந்து ஒரு சின்ன அளவுக்கு தான் எடுத்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா பொடியா வெட்டிக்கோங்க இந்த வெட்டிய இஞ்சி துண்டுகளை நாம் ஒரு நாளைக்கு முன்பே தண்ணீரிலே ஊற வைத்து விட வேண்டும் இந்த தண்ணியில் இந்த இஞ்சி துண்டுகள் ஒரு இரவு அளவுக்கு நல்லா ஊறணும் மறுநாள் காலையில் நாம் இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் அதாவது சுக்குப்பொடி போட்டு பண்ண முடியாதுங்கிறவையும் ஒரு நாளைக்கு முன்னாடியே இஞ்சி துண்டுகளை வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நாம் வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் தெளிக்கலாம் இதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்ங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது எல்லாமே அற்புதமான பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து இந்த இஞ்சை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் எப்பயுமே எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து ஆன்மீகங்கிறத காட்டிலும் மருத்துவத்திற்காக இஞ்சை நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரு தலைவலி அல்லது ஒரு அஜீர்ணக் கோளாறு வயிறு வலி நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த இஞ்சை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா வெட்டிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இந்த இஞ்சி துண்டுகளை போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கனாவே ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுமே குணமாகும் வாயுத்தொள்ள குணமாகும் கை கால் வலி மூட்டு வலி கூட குணமாகும் அதே மாதிரி அசதி குணமாகும் தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கு தூக்கம் வரும் இதை காயக்கல்ப மூலிகைன்னு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க இஞ்சிக்கு காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எதுவும் இல்லை அதாவது சித்தர்களே சொல்கிறாங்க இல்லையா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அந்த அளவுக்கு இஞ்சுக்கு ரொம்ப சக்தி இருக்குது இஞ்சிலிருந்து பெறக்கூடிய சுக்குக்கும் அந்த சக்தி இருக்குது நீங்க சுக்கு பயன்படுத்தினாலும் சரி இஞ்சு பயன்படுத்தினாலும் சரி தோலை சீவிட்டு தான் பயன்படுத்தணும் தோளோட பயன்படுத்தாதீங்க அது கொஞ்சம் நச்சுத்தன்மை கொண்டது அற்புதமான இந்த ஒரு பரிகார முறை எல்லாரும் செஞ்சு பாருங்க மருத்துவ ரீதியாகவும் பயன் தரக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாரும் செஞ்சு பாருங்க அற்புதமான நற்பலனை பெற்றிருங்கள் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம் நன்றி வணக்கம்